புற்றுநோயுடன் கூடிய மாரடைப்பு காரணமாகவே பவதாரணி இறந்துள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணிக்கு தனக்கு புற்றுநோய் இருப்பதே தெரியாதாம். இலங்கைக்கு செல்வதற்கு முன்புதான் அவருக்கு தெரியுமாம் என ஒரு செய்தி வெளியாகியிருக்கின்றது. புற்றுநோய்க்கு கடந்த 5 மாதங்களாக பவதாரணி சிகிச்சை பெற்று வந்ததாகவும், சமீபத்தில் ஆயுர்வேத சிகிச்சை பெறுவதற்காக இலங்கைக்கு வந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. கடந்த 1 மாதமாக கொழும்பில் வாடகை வீடொன்றில் தங்கி புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி நேற்று முன்தினம் இரவு சுகவீனமடைந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 47வது வயதில் உயிரிழந்துள்ளார். முதற்கட்டத்தில் கடுமையான வயிற்று வலி பிரச்சனை இருந்துள்ளதாகவும், அதற்கு பித்தப்பையில் கல் இருப்பதாக சிகிச்சை வழங்கப்பட்டிருந்தது. அதன்படியே பித்தப்பையில் கல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பின்னர் சிகிச்சை பெற்று வரும்போதுதான் அவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டத்தில் புற்றுநோயை கண்டுபிடித்து விட்டால் இலகுவாக சரி செய்து விடலாம். ஆனால் 3ஆம் கட்டத்தை தாண்டிவிட்டால் மிக கடினம். இவருக்கோ 4ஆம் கட்டத்தை கடந்துள்ளது. கல்லீரல் புற்றுநோய்தான் இறுதியில் அவரின் மரணத்திற்கு காரணமாக அமைந்துள்ளது. அதனுடன் இணைந்ததாக மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. தந்தையான இசைஞானி இளையராஜா கலை நிகழ்ச்சி காரணமாக புதன்கிழமை இலங்கைக்கு வந்துள்ளார். மகளின் மரண செய்தியை கேள்விப்பட்டதும் இளையராஜா உடைந்து போயுள்ளார். குறிப்பாக மறைந்த பின்னணி பாடகியான பவதாரணியின் பூதவுடல் இன்று பிற்பகல் 1:45 கடுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL 127 என்ற விமானத்தினூடாக சென்னைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவரின் உயிரிழப்பு திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ள நிலையில் இலங்கையில் பல அரசியல்வாதிகள் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பவதாரணியின் குரல் மாறுபட்ட தனித்துவம் வாய்ந்தது. ஒரு அப்பாவி மற்றும் குழந்தைத்தனம் கலந்த ஒரு குரல். ராசையா படத்தில் மஸ்தானா பாடலில் தான் அறிமுகமானார். 1991 ரமணமாலை என்ற இசை தொகுப்பை இளையராஜா வெளியிட்டார். 6வமுதே எந்தன் அன்பே ரமணா என்ற பாடலை தான் முதல் முதலாக பாடினார். பாரதி படத்தில் வரும் மயில் போல பொண்ணு ஒண்ணு பாடலை பாடி அசத்தினார். இந்த பாடலுக்கு தான் தேசிய விருது கிடைத்தது. அதற்குள் ஒரு அப்பாவித்தனம். டீனேஜ் பெண்ணோட ஏக்கம் நிறைந்து பாடல் கேட்பதற்கு ரம்மியமாக இருக்கும். 50,000 பாடல்களுடன் இந்த பாடலை ஒப்பிட்டாலும் இது மட்டும் தனித்து விளங்கும். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது. இளையராஜாவின் இசையில் இவர் பாடியதில் திருப்தியான பாடல் எது என்று கேட்டால், காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா என்ற பாடலை சொல்கிறார் பவதாரணி. இந்த பாடலை தான் ஓரளவு திருப்தியாக பாடினாராம். அவ்வளவு தன்னடக்கத்துடன் அவர் சொல்வது பெருமைக்குரிய விடயம்தான். தன்னை எப்போதும் யதார்த்தமாக வைத்துக் கொள்ளும் உயர்ந்த குணம் அவருக்கு உண்டு. என்னை தாளாட்ட வருவாளா, இது சங்கீத திருநாளா ஆகிய பாடல்கள் சமமாஸ். இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. மாமரத்தில ஊஞ்சல் கட்டணம் மாமர குயிலே என்ற பாடலை இளையராஜாவின் இசையில் பாடி அசத்தியிருப்பார் பவதாரணி. இந்த பாடலை கேட்க கேட்க ஒரு மாறுபட்ட ரசனையை நமக்கு தரும். பாடகர் கார்த்திக் அரவான் படத்திற்கு இசை அமைத்தார். அதில் உன்னை கொல்ல போறேன் பாடல் அவரது குரலில் சம ரசனையை தரும். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் அநேகன் படத்தில் ஆத்தாடி ஆத்தாடி செம்பரத்தி பூக்காரி எனும் பாடல். இந்த பாடலை கவிப்பேரரசு வைரமுத்து எழுதினார். அவரது எழுத்தில் பவதாரணி பாடிய முதல் பாடலும் இதுவாகும். ஜுவன் ஸ்ரீகாந்த் தேவா கார்த்திக் ராஜா ஆகியோரின் இசையில் பாடலை பாடியுள்ளார். ரேவதி இயக்கத்தில் பவதாரணி மித்ரா மை ஃப்ரெண்ட் என்ற படத்துக்கு இசை அமைத்துள்ளார். மயானதி படத்திற்கும் இசை அமைத்து அசத்தியுள்ளார். இவரது இழப்பு தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.